ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து ரிட்டர்ன் மைசூருக்கு தான் போக போகிறோம். அதாவது வந்து ரொம்ப நாள் ஆனதுனால ரிட்டர்ன் வந்து ஷாப்புக்கு தான் போக போகிறோம். கிருஷ்ணகிரி டோல்கேட் வந்தாச்சுங்க. கிருஷ்ணகிரி டோல்கேட்லேருந்து இப்போ மூவ் ஆக போகிறோம். இந்த விளாக் வந்து எதுக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, கிருஷ்ணகிரியிலேருந்து மைசூர் போகிறவங்க, லாங் ட்ராவல் பண்ணுறவங்க பஸ்ஸில் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகி பெங்களூர்லேருந்து ட்ரெயினில் போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ட்ரெயினில் போகிறது மூலிமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேரும் மீதியாகவும் அங்கே ட்ரெயினில் போக ஜாலியாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். ஏன்னா இப்போ ரோடு போடுறதுனால ரொம்ப நெருக்கடியான நிலைமை தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. அடுத்ததாக நம்ம பாருங்கள், இப்போ ஒசூர்லேருந்து கிளம்பியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கர்நாடகா பார்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். கர்நாடகா டோல்கிட்ட தான் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த டோலை வந்து கிராஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பள்ளி. ஆனால் நம்ம நான்ஸ்டாப் பஸ்ஸில் ஏறினால ஒசூர் விட்டாலே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்களன்னா எலக்ட்ரானிக் சிட்டி தான் போய் நிறுத்துவாங்க. இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்களன்னா பார்டர் டோல்கேட். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அகெயின் பிரிஞ்சு கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலையும் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போய் தான் ஆகணுன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. டோல்கேட்டில் லைட்டாக டிராஃபிக்காக இருக்குங்க. டிராஃபிக் முடிஞ்சு இப்போ தான் வண்டி மூவ் ஆகுது மெதுவாக. எஸ், வண்டி வந்து பார்த்திங்களன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இப்போ கர்நாடகாக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். பெங்களூர் சிட்டியோடைய என்ட்ரன்ஸ் அத்திப்பள்ளியில் தான் இருக்கோம் இப்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்களன்னா இந்த பிரிட்ஜ் எல்லாம் டிசைன் டிசைனாக வர்றப்பவே நம்ம கிண்டியில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இங்கேயும். எலக்ட்ரானிக் சிட்டி வந்துடுச்சுங்க. எலக்ட்ரானிக் சிட்டியில் வந்து பார்த்திங்களன்னா ஹைவேயில் போகிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ரூட்டுன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா, நாம் வந்து கார்லேயோ இல்லை டூ வீலர்லேயோ வர்றப்போ சிட்டிக்குள்ளே போகாமல் இங்கே வந்து நைஸ் ரோடு இருக்குது. இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே ஃப்ரண்டில் ஒரு சின்ன டோல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான பிரிட்ஜ் டோல் தான் அது. அந்த இடத்துல யாரும் ஏமாந்துடாமல் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனோம் பாருங்கள். இது அந்த எலக்ட்ரானிக் சிட்டி பிரிட்ஜ் டோல். இது வந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்காக மட்டும்தான். ஹைவேயில் போகிறவங்க வந்து இந்த டோலுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லைன் போவோம். அதில் கொஞ்சம் தூரம் முன்னால் போனோன்னா அங்கே வந்து லெஃப்டில் இருக்கும். அந்த லெஃப்டை எடுத்தோன்னா நம்ம நேராக கெங்கேரி அவுட்டரில் வந்து ஜாயின் ஆகும். அதாவது சிட்டிக்குள்ளே போகாமல் காரில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூட்டு. இல்லை நம்ம டூ வீலரில் வந்தாலையும் அந்த ரூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நைஸ் ரோட், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ராவல் பண்ண. இப்போ வந்து பார்த்திங்களன்னா அந்த பிரிட்ஜில் வந்து பஸ்ஸு டோல் கிராஸ் ஆகி பிரிட்ஜ் மேலே ஏறப்போகுது. இது வந்து ரொம்பவே லாங் பிரிட்ஜுன்னு சொல்லலாம். ஏன்னா பஸ்ஸில் வரவங்க மேக்ஸிமம் ஃப்ளைஓவர் பஸ்ஸான்னு பார்த்துட்டு ஏறுங்க. ஏறினீங்களன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஒரு சில பஸ் வந்து பார்த்திங்களன்னா கீழே போவோம். கீழே போகிறனால டிராஃபிக்கில் நின்று நின்று கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் மூவ் ஆக. இந்த எலக்ட்ரானிக் சிட்டியில் வந்து பார்த்திங்களன்னா ஐடி கம்பெனி ரொம்பவே நிறையா இருக்குது. விப்ரோ இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா சைடில் இருக்க ஸ்ட்ரக்சர், அது வந்து இன்ஃபோசிஸ் உடையது. ரொம்பவே பெரிய சிட்டி தான் பெங்களூர் வந்து. இப்போது ஹைவே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க மேலே. அதாவது இது வந்து சிட்டியில் டிராஃபிக் ஆகாமல் போகக்கூடிய பிரிட்ஜு. இப்போ நிறைய பஸ் வந்து எல்லாம் பிரிட்ஜு மேலே போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சம் பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதில்ல. ஃபஸ்ட்டு டிக்கெட் ஏற்றிக்கிறாங்க, கிட்ட வந்த அப்புறமா தான் இது பிரிட்ஜு மேலே போகாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்பவே கடுப்பாக தான் இருக்கும். வந்தாச்சு. இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா சில்க் போர்டு கிட்டே போய் தான் கீழே டவுன் ஆகும். சில்க் போர்டில் இறங்குறவங்களுக்கு ரொம்பவே ஈஸி தான். அகெயின் மடிவாலா வந்துட்டோங்க. மடிவாலாவில் டிராஃபிக் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. நம்ம டைமுக்கு போவோமா ட்ரெயினுக்குன்றதே கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்க, இதுதான் வந்து டவுன் ஹால். சார் புட்டானச்சட்டி டவுன் ஹால்னு சொல்லுவாங்க. இந்த டவுன் ஹாலில் வந்து நாம் இறங்கி டவுன் ஹாலுக்கு, அதாவது டவுன் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம நிற்கணும். பாருங்கள், இது டவுன் ஹால். இந்த ஆப்போசிட்டில் வந்து நம்ம வெயிட் பண்ணோன்னா நமக்கு வந்து கலசிப்பாளைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வந்து வரும். நம்ம சிட்டி பஸ் பிடிச்சி இந்த மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் வரணும். இது வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுடைய கார்னர் பிளேஸில் ரயில்வே ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்ட் இருக்கும். ஏன் இது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோன்னா, நம்ம கூட வந்தவங்களே பார்த்திங்களன்னா ட்ரெயினில் போக அவங்களுக்கு தெரியாமல் மெஜஸ்டிக்கில் இறங்கி நாங்கள் தான் கூட்டின்னு வந்தோம். இப்போ பாருங்கள், அந்த அண்டர் கிரவுண்டில் இறங்கி மேலே வந்த உடனே அதான் பஜார் கடையெல்லாம் இருக்கும்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அதெல்லாம் தாண்டி மேலே வந்தோன்னா இது பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன். அங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருந்ததுங்க, ரொம்பவே ஜோராக. அடுத்ததாக டிக்கெட் வாங்க வந்தோம். இங்கே வெளியவே டிக்கெட் கவுண்டர் இருக்கும், பட் நம்ம டைமுக்கு இன்றைக்கி கூப்பிடல அவங்க யாரும். டிக்கெட் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சுங்க. 60 ரூபீஸ் டிக்கெட் வந்து. நான் வந்து பார்த்திங்களன்னா அதாவது பாண்டிபுராவுக்கு தான் டிக்கெட் வாங்கினேன், மைசூருக்கு முன்னாடி ஸ்டாப்பு. ஏன்னா அங்கே தான் நம்மளுடைய ஷாப் இருக்குது. அடுத்ததாக பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு வந்தோம். நிறைய ட்ரெயின்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தது. அது பார்க்கவே ஹாப்பி தான். 90s கிட்ஸ்னாலே ட்ரெயின் போகிறது வர்றது ஜேசிபி இதெல்லாம் பார்க்குறது தான்.
பாருங்கள், நம்ம ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயினில் யாரும் இல்லை, காலியாக இருந்தது. நாங்கள் போய் ஜாலியாக ஒரு சீட்டை பிடிச்சி உக்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கலான்னு சொல்லியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கிட்டே தான் போனேன். சரி போயிட்டோமே, சாப்பிட்லையான்னுட்டு அங்கே இந்த அண்டா பிரியாணி தான் கண்ணில் மாட்டுச்சு. இந்த அண்டா பிரியாணி நிறைய தடவை சாப்பிட்டோம், ஒன்றும் சொல்லிக்கிற அளவு டேஸ்ட்டே இல்லை. அடுத்ததாக நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்களானா மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. போய்கிட்டே இருக்கோம் மைசூரை நோக்கி. இப்போ தான் பெங்களூர்லேருந்து லீவ் ஆகுது. நடுவில் வந்து பார்த்திங்களானா கொஞ்சம் மேஜர் ஸ்டாப்ஸ் மட்டும்தான் நிறுத்துது இந்த ட்ரெயின் வந்து. ஓரளவுக்கு ட்ரெயினில் போகிறது ஜாலியானே சொல்லலாம். ஏன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். சப்போஸ் நமக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கவங்களோ பஸ்ஸில் போனால் நின்று நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். ட்ரெயினில் போகிறது ரொம்பவே ஈஸியான ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சி ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மைசூருக்கு வந்த அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாதவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பழகுங்க. டவுன் ஹாலில் இருந்து மெஜஸ்டிக் வரணும். ஓகே.